ஒவ்வொரு பிராணிகளும் இந்த அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனத்துல கொஞ்சம் ஸ்டேஜ் மாறிடும், அளவு முறை மீறி மாறும் பொழுது எங்கேயாவது போய் சிக்கிக்கிடும். அப்படி ஒவ்வொன்றையும் சொல்றேன். யானை அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியும் தானே எல்லாத்துக்கும், யானை தெரியும். இப்போ இந்த யானையை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், யானையை பிடிச்சி கும்கி யானையாக மாற்றி இங்கே கொண்டு வந்து கோயிலில் கொண்டு போய் கோயில் யானையாக மாற்றுறாங்கல்ல, அப்போ யானையை காட்டில் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு யானை வருது காட்டில் பார்க்குறாங்க, அந்த யானையை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டிடுவாங்க. தோண்டிட்டு அதில் கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் பரப்பி போட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உடனே எல்லாம் அது வந்துடாது. இந்த பக்கம் ஒரு பெண் யானை கவர்ச்சிக்காக பெண் யானையை நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அது அங்கேருந்து பார்த்து அந்த கவர்ச்சியில் அது என்ன செய்யும், அந்த அழுத்த உணர்வு மயங்கி இந்த பெண் யானையை பார்த்து அங்கேருந்து ஓடி வரும். ஓடி வரும்பொழுது அந்த சருவுக்குள்ளே போய் என்ன செய்யும், மாட்டிக்கிடுமா இல்லையா? அப்போ அழுத்தம் என்ற ஒரு உணர்வுக்காக அது வந்து இங்கே குழியில் வந்து என்ன செஞ்சது, யார்கிட்ட மாட்டிக்கிச்சு, நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு. காட்டில் ராஜா மாதிரி நடந்து போற அந்த யானையை நம்ம இங்க கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும், திருத்திருவா நிச்சயம். இப்ப கேவலமா போச்சா, அதனுடைய வாழ்க்கை வளமே டோட்டலா டெலிட் ஆயிடுச்சா, யார்கிட்ட வந்து மாட்டினதுனால, மனுஷன் வந்து மாட்டினதுனால. அழுத்த உணர்வு என்ற ஒரு உணர்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அது என்ன செய்யுது, இழந்து போயிருது. சரியா? அதுக்கு அடுத்தது சுவை உணர்வு அப்படின்னு சொன்னா, ஒரு தூண்டில் எடுத்து குளத்தில் போய் இப்படி போடுறோம், போடுறோமா இல்லையா, அதில் ஒரு புழுவை என்ன செய்கிறோம், உள்ளே மாட்டி விட்டு போடுறோம், அதில் மீன் வந்து சிக்குங்கிறக்கா. இப்போ இந்த மீனினுடைய நிலை என்ன அப்படின்னா, மீனெல்லாம் என்ன பண்ணுது, குளத்தில் நீந்திட்டு இருக்கு. இப்போ குளத்தில் அதுக்கு வேண்டிய உணவு கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனையோ சின்ன புழு பூச்சிகள்லாம் அதில் இருக்கத்தான் செய்யும், அழுக்கு இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு வந்து இந்த தூண்டிலை பார்த்த உடனே, அதில் இருக்கிற புழுவை பார்த்த உடனே அதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்துடுது, இந்த புழுவை என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, புழுவை திங்கிறேன்னு வந்து மாட்டினது, கடைசியில் என்ன பண்ணுது, டக்குன்னு தூக்கிடுவான், தூக்கி கீழே போட்டோன்னா உயிரே போயிருது. சுவை என்ற ஒரு உணர்வில் மீன் என்ன செஞ்சுது, உயிரே போயிடுச்சு. சரியா? அடுத்து வாசனை உணர்வு. இப்போ ஒரு வண்டு இருக்குது, வாசம் பிடிக்குது, நேர பூ வாசத்தை பிடிச்சி நேரம் வந்து அந்த பூக்குள்ளே போய் உட்காருது, தேனை குடிக்குது, தேனை குடிச்சு அப்படியே மயங்கி இந்த வாசத்திலே கடந்தோடனே பூ மூடிடுது, மூடினோடனே சோழி முடிஞ்சுதாப்பா, அது கடைசியில் என்னைக்கு பழமாகி அதுக்கப்புறம் வெளியே வரணும், வரணுமா இல்லையா, 6 மாதம் 1 வருஷம் தண்ணி உள்ளே தான் உட்காந்துருக்கணும், அது வரைக்கும் மூச்சு தண்ணி செத்து போனாலும் செத்து போனது தான். அப்போ வாழ்க்கையே போச்சா, வாசனை உணர்வில் வாழ்க்கையே போச்சு. அடுத்து ஒளி உணர்வு. இந்த விட்டில் பூச்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும், விளக்கை பார்த்துட்டு என்னமோ இருக்கு என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், உள்ள உள்ள சுற்றி கடையில் விளக்கிலே இருந்து செத்து போயிடும், போயிருதா. அதுக்கு அடுத்தது இந்த ஒளி உணர்வு. இதுக்கு இந்த சாதக பறவைகள்னு ஒரு பறவைகள் இருக்கு, அது ரொம்ப உயரமாக தான், 5000 அடிக்கு மேலே தான் பறக்கும், உணவுக்காக மட்டும் கீழே வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிடும். அதுக்கு பிடிச்ச ஒன்னே ஒன்று என்னென்னா, ஒலி மட்டும்தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்ச ஒலியை நம்மால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், காட்டுவாசியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், கண்டுபிடிச்சி வச்சுட்டு அந்த பறவையை மட்டும் விடுவானா, சாப்பிடாம விட மாட்டான்ல, அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுறது, அதுக்கு தேவையான ஒலியை கீழே வந்து அவன் இசைப்பான், டமாரம் அடித்தா அது கீழே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அது கொஞ்சம் கங்கெல்லாம் போட்டு வச்சுருவான், வச்சுட்டு சுத்தி நின்று இந்த டமாரத்தை டம 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 டமனு அடிப்பான், அடிச்ச உடனே அது என்ன செய்யும், அந்த இசைக்கு மயங்கி அப்படியே ஒலியில மயங்கி 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 கிட்ட வந்துடும். கிட்ட வந்த உடனே மயக்க நிலை வந்த உடனே என்ன பண்ணுவோம், டக்குன்னு அந்த ஒலியை ஸ்டாப் பண்ணோடனே அந்த மயக்கத்துல சுத்துன்னு கீழே விழுந்துடும், விழுந்த இதுல வந்து விழும், அந்த நெருப்புல வந்து விழுந்து செத்து பெருமா எடுத்து பிஞ்சாட்டுவோம். இப்ப அழுத்தத்தினால செத்தது எது, யானை, வாழ்க்கையே இழந்து போச்சு. அடுத்தது சுவையில உயிரை விட்டது எது, மீன். அதுக்கு அடுத்தது வாசனையில உயிரை விட்டது எது, பண்டு. அடுத்தது ஒளி உணர்வுல உயிரை விட்டது எது, விட்டில் பூச்சி, பூச்சி. அடுத்தது ஒளி உணர்வுல உயிரை விட்டது எது, சாதக பறவை. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் அளவு முறை மீறியதனால் அது என்ன பண்ணுச்சு, உயிரையே மாய்த்தது. இப்ப நாம இந்த 5 உணர்வுலையும் உயிரை விடுறோமா உயிரை விடலையா, அது ஏதாவது ஒரு உணர்வு தான் விட்டுது. நம்ம 5 உணர்வுலையும் நம்ம விடுறோமா விடலையா, விடுறோம். வீட்டில் எல்லா சாப்பாடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஆனால் சுவை உணர்வுக்காக புரோட்டா அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா. இப்போ புரோட்டா சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, கெட்டது. அதுபோல் ஹோட்டலில் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா, கெட்டது.
இப்படி சுவை உணர்வுக்காக வெளியில போய் போய் சாப்பிட்டா நோய் வருமா வராதா? வரும். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்னவா மாறிடும்? கொலஸ்ட்ராலா மாறுமா மாறாதா? மாறினா நோய் வருமா வராதா? அதன் மூலமாக இறப்பு வருமா வராதா? இப்படி ஐந்து உணர்வுகளையும் அளவு முறை மீறினால் வருமா வராதா? வரும் தானே? அப்ப இதுல எல்லாம் என்ன இழப்பு ஏற்படுது அப்படின்னா உயிராற்றல் என்ற சீவகாந்த இழப்பு ஏற்படுகிறது. அப்ப இந்த ஐந்து உணர்வுக்கும் ஒரு அளவு முறை நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் தானே? அப்ப இந்த ஐந்து பூதங்கள் மூலமாக எனக்கு கிடைத்த இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை என்ற காந்த உணர்வை நான் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஞானத்திற்காக மட்டுமே நான் பயன்படுத்த வேண்டும். சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் ஞானத்துக்காக தான் பயன்படணும். நீண்ட காலம் இந்த உயிர் வாழவும் வேண்டும். வெறும் இந்த அழுத்த உணர்வுலேயே செத்து போயிடக்கூடாது. அதுபோல சுவையா சாப்பிட்டு 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 உடல் வீங்கி நோய் வந்து செத்து போயிடக்கூடாது. அதுபோல வாசம் பிடிச்சே சாப்பிட்டு 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 உடல் வீங்கி செத்து போயிடக்கூடாது. தேவையில்லாததெல்லாம் பார்த்து பார்த்து, ஏன்னா கண்கள் மூலமாக தான் அதிகமான சீவகாந்தம் வெளியேறுது. அப்போ கண்கள் மூலமாக வெளியேறும் பொழுது சீவகாந்தம் காலையில் 6 மணிலேருந்து இரவு படுக்கிற 10 மணி வரைக்கும் சீவகாந்தம் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் என்ன செய்யுது? வெளியே போயிட்டே இருக்குது. அப்போ கண்களுக்கு ஒரு அளவு முறை வேணுமா வேண்டாமா? அப்போ அந்த கண்கள் மீது என்ன செய்யணும்? தவம் பண்ணணும். இன்னொன்று மற்ற தவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போம்னா நீங்கள் கண்ணை மூடுவீங்களா மாட்டீங்களா? மூடுவீங்க தானே. அப்போ கண்ணை மூடினா என்ன சேமிப்பாகுது? ஜீவகாந்தம் சேமிப்பாகுது. அப்போ அளவு முறை அப்படிங்கிறது நமக்கு வேணும். சரியா? அடுத்து ஒலி. அதை தேவைக்கு மட்டும் என்ன செய்யலாம்? கேட்டுக்கலாம். இல்லைன்னா அது வழியாக என்ன செய்யும்? சீவகாந்தம் வெளியேறும். இப்ப ஜீவகாந்தம் வெளியேறுது அப்படின்னு சொன்னா ஜீவகாந்தம் இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது? இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை உணர்வை நீங்கள் பெற முடியாது. இதுல காந்தமும் நமக்கு உள்ள வெளியில போகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அது உங்களுக்கு ஜீவகாந்தம் சொல்லி காயகல்பத்தில் எடுக்கிறப்ப சொல்லியிருப்பாங்க இல்லையா? சுவை உணர்வு மட்டும் சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் சொல்லியா? நாக்குல சுவை உணர்வு எப்படி வருது? அழுத்தம் இந்த நாக்குல சுவைன்னு ஒண்ணு உணர்றீங்க. அது காந்தம் இல்லாம நீங்க உணர முடியாது. அப்படிதானே? காந்தம் இல்லாம நீங்க இதை உணர முடியாது. பொருட்கள் இருந்து என்ன வரல? சுவை வரல. இங்க இருந்தா சுவை வருது. இங்க என்ன சுவை வருது? ஜீவகாந்தம் தான் இங்க கொண்டு வந்து என்ன செய்யுது? சுவையை கொடுக்குது. சுவை நரம்ப தூண்டுது. லட்டு லட்டுல இப்படி பார்த்துட்டே இருந்தா அதுல என்ன இருக்கும்? சுவைங்கிறத ஒண்ணு இருக்காது. எடுத்து இங்க வச்ச பிறகு இங்க இருந்து அந்த ஜீவகாந்தம் தான் போய் அந்த இனிப்புங்கிற அந்த அரும்புகளை தூண்டி விடுது. ஜீவகாந்தம் தூண்டி விட்டதுனால இதுல இனிப்பு இருக்குங்கிறத உணர்ந்து கொள்வது ஜீவகாந்தம் தான் உணர்ந்து கொள்ளுது. பொருட்களில் இருந்து சுவை வருவதே இல்லை. சுவையை உணர்வதெல்லாம் நீங்கள் இந்த நாக்கில தான் உணர்ந்து கொள்கிறீர்கள். அப்படிதான் சாமியுடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம அதுல என்ன வருதுன்னு சொல்லிட்டு மயங்கி விட்டில் பூச்சி மாதிரி மயங்கி போய் விழுகிறோம். அந்த மீன் மாதிரி மயங்கி போய் விழுகிறோம். அப்படி விழுகிற அப்படி அப்படி அதுல இருந்து சுவை வருதா இருந்தா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணுமே. தொடர்ந்து வருதா? எத்தனை லட்டு சாப்பிடலாம்? ஒன்னு ரெண்டு மூணாவது சாப்பிட்டா திகட்டுது. திகட்டுறதுன்னு யார் சொன்னா? நீங்க சொன்னீங்களா? அதுவா சொல்லுதா? நீங்க தான் சொல்றீங்களா? இல்லைங்க, ரெண்டு லட்டு சாப்பிட்டீங்க, மூணாவது லட்டை தூக்கி வச்ச உடனே திகட்டுது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு நீங்க உங்க அறிவுல சொல்லுதா இல்ல உள்ள இருந்து சொல்லுதா? உள்ள இருக்கிற ஒரு அறிவு தான் சொல்லுது. அது பேர் உயிர் அறிவுன்னு பேர். என்ன பேரு? உயிர் அறிவு. இப்போ அது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. ஜீவகாந்தம் அப்படின்றது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஆற்றலாக வந்து காந்தமாக அது ஓட்டத்துல காந்தமாக மாறி உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளுக்குமான இயக்கத்தை அது இயக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்களுக்கும் ஊடால போய் எல்லா செல்களையும் இழுத்து டைட்டா பிடிக்கிற வேலை. அந்த ரெண்டுலையும் ஒரு சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி அது இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லா செல்களுக்கும் வேண்டிய ஆற்றலையும் அதுக்கு வேண்டிய உணர்வையும் கொடுத்து கொண்டிருப்பது இந்த சீவகாந்தம் தான். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கு, எத்தனை செல்கள் இருக்கு, இருக்குதா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் 100% வேணும் தானே. இப்போ ஐந்து உணர்வுகள் வழியாக நீங்கள் மனம் என்ற ஒன்றை வைத்து தேவைக்கு மட்டும் போனீங்கன்னா அது என்ன செய்யும்? இப்ப லட்டு பசிக்குது, எனக்கு ஒரு லட்டு சாப்பிடணும்னு சொன்னா இங்க இருந்து ஒரு 10 சதவீதத்தை கொடுக்கும். முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. இப்ப டேஸ்டுக்காக நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 சதவீதத்தை கொடுக்குது, இன்னொரு லட்டு வச்சா 10 சதவீதம் கொடுக்குது, இன்னொரு லட்டு வச்சா 10 சதவீதம் கொடுக்குது. இங்க குறைஞ்சுக்கிட்டே வருமா வராதா?
இந்த உடலை நிர்வகிக்கிறதுக்கு 100% வேணும். இப்ப நீங்க பசிக்குன்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட்டுக்காக கொண்டு போய் இதை வச்சீங்கன்னா இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்ல, அப்ப இங்க குறைஞ்சிருதா இல்லையா? அப்ப அந்த குறைதல் என்பது நடக்க 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 50 கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 லிட்டர் முதல் லிட்டு, 2வது லிட்டு 40 லிட்டு, 3வது லிட்டு 60 லிட்டு திகட்டல் வருது. ஏன்னா உள்ள 40 தான் இருக்கு. அப்ப உள்ள இருக்கிற அந்த இறை அறிவு உயிர் அறிவு சொல்லுது, என்ன சொல்லுது? நிப்பாட்டா அப்படின்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? அதுக்கு பேரு தான் என்னது? திகட்டல்னு பேர். அது சொல்லுது, அந்த அறிவு அங்க இருந்து சொல்லுது. சொன்ன உடனே நீங்க நிப்பாட்டிடணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் அப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்னு எடுத்து 100 லிட்டர் வச்சிங்கன்னா என்ன செய்யும்? ஏற்கனவே சாப்பிட்ட 3 லிட்டரோட சேர்ந்து இந்த 4வது லிட்டரும் கப்புன்னு வெளியில தள்ளி விட்டுரும். அதுக்கு அறிவு இருக்கு, நம்மளை விட அறிவு இருக்கு. அதுக்கு தூக்கி வெளியில தள்ளி விட்ட பிறகு இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு. இப்போ 1 லட்டு சாப்பிடும். இப்போ 1 லட்டு கொடுத்தா இப்ப சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாதுல்ல. ஆனா எனக்கு இங்க எது பிடிக்கும்? லட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பிடிக்குமா? அப்ப ஒரு பொருள்ல இருந்து சுவை வர்றதுன்னா கண்டினியூஸா வந்துட்டு இருக்கணும்ல. இப்ப மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இப்ப வெளியே தள்ளப்படுறதான் ஃப்ரீயா இருக்கு. அப்ப எது வேணும்? லட்டு வேணுமா, ஜீவாந்தம் வேணுமா? நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப இனிமே லட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம், எத்தனை சாப்பிடணுமோ அத்தனை சாப்பிட்டுக்கலாம். ஒன்னு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான், இல்ல ரெண்டு சாப்பிட்டுக்கலாம், அதை பாட்டிக்கலாம். அது சொல்லும், உயிரறிவு சொல்லும். என்ன சொல்லும்? நிப்பாட்டா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கலாம். அதான் நான் அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்க உடல்ல இருக்க உயிருக்கு அறிவு இருக்கா? யாருக்கு அறிவு இருக்கு? உள்ள இருக்க உயிருக்கு தான் அறிவு இருக்குது. ஏன்னா உங்க ஒர்க் எல்லாம் இதோட முடிஞ்சது. இதோட டேஸ்ட் பண்ணி அதையாவது நீங்க ஒழுங்கா செய்வீங்களா? ஒழுங்கா செய்யறது இல்லை. ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிடுவோம்? மசாலா டேஸ்ட் முடிஞ்ச உடனே முழுங்கிடுவோம். முழுங்கிருவே மாட்டீங்களா? அதுக்கு மேல நல்ல கூலா சவச்சு உள்ள இறக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ருசி இல்லாம இல்ல, ஒரு மாதிரி கவுச்சு வாடை அடிக்கும். அடிக்க மாட்டேங்காதா? இது எப்படியா உங்களுக்கு எல்லாம் தெரியும்? நாங்க தின்றுக்கோம்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி தின்றுக்கோம்ல. நாங்களும் அப்படியே முழுங்கி முழுங்கி முழுங்கிதான் உடல்ல வியாதிகள்லாம் வரும். அப்ப உள்ள போட்டோம். இப்போ எனக்கு அறிவு இருந்தது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அதை கூழாக்கி இந்த தண்ணியோட சேர்த்து உள்ள அனுப்பியிருப்பேன். இப்ப நீங்க அரைமுறையா சாப்பிட்டு உள்ள அனுப்பின உடனே உள்ள இறைப்பைன்னு ஒண்ணு இருக்கு. அது லேசா இருக்குமா கனமா இருக்குமா? லேசா தானே இருக்கு. லேசா இருக்கு. அதுக்கு அங்க ஏதாவது பிளேடு ஏதாவது இருக்கா? பிளேட் இருக்கா? இல்ல. அப்ப நீங்க உள்ள போட்ட உடனே அந்த இறைப்பை வந்து என்ன செய்யுது? இப்படி பாக்குது. அட பாவி, ஒழுங்கா அரைச்சு போட்டுருக்கலாம். நீ பிளேடு எங்க இருக்கு? பிளேடு எங்க இருக்கு? 32 பிளேடு இருக்கு. இதை ஒழுக்கமா இதுல சவச்சு அரைச்சு உள்ள அனுப்பியிருக்கலாம். அது நினைக்குமா நினைக்காதா? இருந்தாலும் அது என்ன பண்ணுது? போட்டு தொலைச்சிட்டேன், இனிமே என்ன செய்ய முடியும்? அதனால அரைச்சுட்டேன் தீரனும் என்ன பண்ணுது? கஷ்டப்பட்டு அதை அரைக்கு. அரைக்குதா இருக்குல்ல? அது எப்படி அரைக்குதுங்கிற ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு கிலோ அரிசியை நீங்க கிரைண்டர்ல போட்டீங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு டிவி பார்க்க உக்காண்டிங்க, என்ன அரை மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? தண்ணி இல்லாமல் ஒரு சத்தம் போடுமா? என்ன சத்தம் போடும்? சத்தம் போடும். எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும், சத்தம் மட்டும் கேட்கும், நின்றுட்டு இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? திரும்ப தண்ணி ஊற்றுனா திரும்ப கடை கடை அது மாதிரி. அது மாதிரி இந்த இறைப்பையில் அப்படி ஒரு ஹார்டான ஃபுட்டை போட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? சத்தம் போடும், ஆனால் உங்களுக்கு கேட்காது. இருந்தாலும் உங்களுக்குள்ள கஷ்டப்பட்டு அரைச்சி என்ன செய்யும்? அதை 7 தாதுவாக மாற்றி. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன ஆசை? நீங்கள் நீண்ட நாள் வாழணும்னு அதுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஆசை இல்லை. உங்களுக்கு ஆசை இருந்தால் ஒழுங்காக அதை கரைச்சி உள்ளே போட்டிருப்பீங்களே? போடலை இல்லை. அது அந்த வேலையை பார்க்குது இல்லை. அப்போ அதை மதிக்கணும்ல. அப்போ என்ன செய்யணும்? இங்கேயே எல்லாத்தையும் அரைச்சி சாப்பிடணுங்கிறதான் அவ்வையம்மா என்ன சொன்னாங்க? உணவை நீராக அருந்து, நீரை உணவாக சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உணவை நீங்க சாப்பிட்றீங்கன்னா நல்லா சவைச்சு இந்த இங்கேயே கிரைண்டருக்கு நீங்க தண்ணி ஊத்துற மாதிரி இங்கே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட சேர்த்து என்ன பண்ணணும்? கூழாக்கி உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றோம்.
அப்ப இவ்வளவு அறிவு இந்த உடலுக்குன்னு இருக்குதா இல்லையா? திருமூலர் தான் சொல்றப்ப சொல்றாரு, உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுள் உரு பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பினுள் யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்ப முன்னம் சதை பிண்டம் தான் நினைச்சிருந்தேன், ஆனா இப்ப உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் உள்ள இருக்குத நான் உணர்ந்து கொண்டேன், உரு பொருள் இருக்குத நான் உணர்ந்து கொண்டேன். அதனால இறைவனே எங்களை உள்ள உட்கார்ந்துருக்கான்னு உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பினுள் யான் இருந்து ஓம்புகின்றேனே சொல்றார். அப்ப இந்த உடம்பு ஒரு உயிருக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதுதான் இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது, எல்லா உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு அறிவு எனக்கு இருக்கணும். இருந்தா நான் என்ன செய்வேன்? அது கூட இசைந்து வாழ்வேன். ஈதல் இசைபட வாழ்தல், முதல்ல இந்த உடலுக்கும் உயிருக்கும் இசைவிட மனதுக்கும் இசைவிட நீங்க வாழணும், அதுதான் இந்த உயிருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஊதியம். அதுக்கப்புறம்தான் சமுதாயம், குடும்பம் எல்லாம், இறைவன் எல்லாம். இறைவன் எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறான். நீங்க போற சாப்பாட்டு எல்லாம் ஏழு தாதுவாக யார் மாத்திரா? எல்லாம் இல்ல, இறைதானே உள்ள உட்கார்ந்து மாத்திக்கிட்டு இருக்குது. இப்ப காலையில சாப்பிட்டு வந்தீங்க, அது டைஜஸ்ட் ஆச்சா டைஜஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உள்ள என்ன கிடைக்குன்னு யோசி, இட்லியா பொங்கலா என்னன்னு தெரியலையே, இப்படிதானே யோசிக்கிறோம். அது ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கு அறிவு இருக்குது. நீ என்ன போட்டாலும் அதுக்கு அறிவு இருக்கு. டால்டா போட்டீங்களா, நெய் போட்டீங்களான்னு அதுக்கு நல்லா தெரியும். கரெக்டா அதை கொலஸ்ட்ரால மாத்தி கொண்டு வந்து எங்க புட்ட பண்ணணுமோ கரெக்டா புட்ட பண்ணிருமா? பண்ணாதா? கொலஸ்ட்ரால டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தா ஒரு 6 மாசத்துல அது வெளிக்காட்டிருமா? கட்டதா புஷுன்னு உடம்பு அப்படி வீங்கும். பாத்திருக்கீங்களா? 40-45 வயசுல இதே மாதிரி கொலஸ்ட்ரால கறி மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க, நல்ல கொழுப்பா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வலிக்கிற மாதிரி இருக்கு, டாக்டர் போனா ஆஞ்சி எடுத்துருவான், எடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள கொழுப்பு அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவான். சொல்லணும் மாட்டேன்னா, அது எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிரும். இது உயிர் அறிவு. இந்த அறிவோடு நான் இசைந்து வாழ்ந்தால் எனக்கு என்ன இல்லை? நோயல், நோயே கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை பத்தி கணக்கே பண்றது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டே இருக்கும், அப்படிதானே சாப்பிட்டுட்டு தானே இருக்கும். எதை கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டே இருக்கும். சாப்பிட சாப்பிட்டுட்டு இருந்தா கடைசியில ஐயா வலிக்குதுன்னு செத்து போயிடுவான். அவ்வளவுதானே? இது அழகா ஒரு பாட்டுல கூட சித்தர் எழுதியிருக்கிறார், நேற்று கூட அங்கதான் சொன்னேன். அடப்பண்ணினார் அடிசிலை உண்டார், மடக்குடியாளோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே நொந்ததென்றால் கிடப்பினில் வீழ்ந்தார் கிளந்தொழிந்தார். அப்படின்னு அர்த்தம். அடப்பண்ணினார் அடிசிலை உண்டார்னா எப்பொழுதும் அடுக்காலையில கிச்சன்ல நின்று நின்று எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான், அங்க நின்று சாப்பிட்டுட்டே இருப்பான். மடக்குடியாளோடு மந்த எப்பொழுதும் மனைவி கூட என்ன செய்வான்? உறவு கொண்டுகிட்டே இருப்பான். ஒரு நேரத்துல கடைசியில என்ன ஆயிரும்? வலிக்குமா? கிடப்பில் விழுந்தார் கிடந்தொழிந்தார செத்து போயிருவான். அதான் அழுத்த மொழி ஒளி சுவை, அதுக்குன்னு ஒரு பாட்டு. அதனால இந்த உணர்வு, 5 உணர்வுகள்லையும் நீங்கள் அமைதி பெறாமல் தவம் செய்வது என்பது சாத்தியம் இல்லை. அதனாலதான் முத தவம் என்ன தவம் கொடுத்துருக்காங்க? பஞ்சேந்திரிய தவம். அக்னி கொடுத்துல அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகல, இன்னும் நிறைவு வரல, இன்னும் எனக்கு 5 புலன்களையும் இன்னும் அமைதி பெறல. அதனால அடிஷனலா என்ன பண்ணிட்டாரு? அந்தந்த உறுப்புகளின் மீதே நீ மனம் வைத்து தவம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு தவம் தான். என்ன தவம்? இந்த பஞ்சேந்திரிய தவம். சரியா? ஓரளவு சாமிஜி கொடுத்த விளக்கங்களை என் அறிவோடு இணைத்து அதை நான் இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஓரளவு உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். அந்த அளவில் நீங்களும் உங்கள் அறிவோடு குருமகானினுடைய தத்துவங்களை இணைத்து கொள்ளுங்கள். இணைத்து கொண்டு இந்த பஞ்சேந்திரிய தவத்தை நாம்